நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் நாம் கைட் கேப்டன்ஸினுடைய யூனிஃபார்ம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கைட் கேப்டன்ஸுக்கு யூனிஃபார்ம் மூணு ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. சல்வார் கமிஸ் துப்பட்டா ஒன்று, மிடி ஸ்கர்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க, சாரி அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நடைமுறையில் பார்த்திங்கன்னா சல்வார் கமிஸ் துப்பட்டாவும் சாரி அண்ட் ப்ளவுஸும் தான் எல்லோராலும் பயன்படுத்தப்பட்டு கொடுத்துருக்கிறது. அவைகளை பற்றி இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். முதல்ல சல்வார் கமிஸ் துப்பட்டா, மூணு ஆப்ஜெக்ட் அதில் இருக்குது. முதல்ல சல்வார் பற்றி பார்க்கலாம்னா, ஒயிட் சல்வார், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்யூர் ஒயிட்டு, ப்ளைன் நான் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் இருக்கணும். கமிஸ் பார்த்திங்கன்னா, கமிஸும் ஒயிட் கலர்லேயே, ப்ளைன் நான் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருக்கணும். இந்த கமீஸோட லெங்க் எது வரைக்கும் இருக்குன்னா, அப் டு த நீஸ் வரைக்கும் இருக்கணும். இந்த கமீஸில் ரெண்டு பேட்ச் பாக்கெட் இருக்கணும், ரெண்டு சைட் பாக்கெட் இருக்கணும். ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ்ஸ் தான் எது வரைக்கும் இருக்கணும், 8 சென்டிமீட்டர் எபவ் த எல்போ, எல்போவுக்கு 8 சென்டிமீட்டர் மேல் வரைக்கும் இருக்கணும் அந்த ஸ்லீவாக, அந்த ஸ்லீவ் வரணும். அந்த ஸ்லீவ் எப்படி இருக்கணும், டேர்ன் அப் பண்ணியிருக்கணும், தச்சிருக்கணும். அந்த கஃப் 4 சென்டிமீட்டர் அகலத்துக்கு டேர்ன் அப் பண்ணி தச்சிருக்கணும். காலர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் காலர் இருக்கணும். ஷோல்டரில் ரெண்டு ஷோல்டர்லேயும் எப்பாலெட்ஸ் இருக்கணும், ஆன் போத் ஷோல்டர்ஸ் எப்பாலெட்ஸ் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா துப்பட்டா, துப்பட்டாவோட கலர் பார்த்திங்கன்னா டீப் ஸ்கை ப்ளூ. இதுதான் சல்வார் கமிஸ் துப்பட்டா பொறுத்த அளவில். அடுத்தது சாரி அண்ட் ப்ளவுஸ் பொறுத்தளவில் பாருங்களேன், சாரி என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா டீப் ஸ்கை ப்ளூ சாரியாக இருக்கணும், ப்ளைன் கலரில் இருக்கணும், நான் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் இருக்கணும். இதனுடைய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கணும். இந்த ப்ளவுஸ்லையும் பார்த்திங்கன்னா 2 பேட்ச் பாக்கெட்ஸ் இருக்கணும், ஹாஃப் ஸ்லீவ் தான். அதே போல் 8 சென்டிமீட்டர் எபவ் த எல்போ வரைக்கும் அந்த ஆஃப் ஸ்லீப் இருக்கணும், டேர்ன் அப் பண்ணியிருக்கணும், 4 சென்டிமீட்டர் அகலத்துக்கு அது தச்சிருக்கணும். காலர் ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் காலர் தான். இந்த ப்ளவுஸ் எது வரைக்கும் இருக்கணும்னா 8 சென்டிமீட்டர் பிலோ த வெயிஸ்ட் லைன், இடுப்பு அளவை விட 8 சென்டிமீட்டர் கீழே இறக்கமாக தச்சிருக்கணும் இந்த ப்ளவுஸ். அடுத்தது யூனிஃபார்மில் முக்கியம்னு பார்த்திங்கன்னா பெல்ட், ப்ரௌன் கலரில் இருக்கும் கைட் கேப்டனுக்கான பெல்ட்டு, நைலக்ஸ் மெட்டீரியலில் இருக்கணும், வெப் பெல்ட்டாக இருக்கணும், அஃபிஷியல் பிராஸ் பக்கில் இருக்கணும், பாரஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் எம்பளம் பொறிச்சிருக்கணும், நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸால் சப்ளை பண்ணப்பட்ட அந்த பெல்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கார்ஃப் வந்து ட்ரையாங்குலர் ஷேப் தான். அதனுடைய சைட்ஸ் எப்படி இருக்கணும்னா 70 சென்டிமீட்டர்லேருந்து 80 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அது அவங்க போட்டுக்கிற உயரத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி. இந்த கலர் பார்த்திங்கன்னா அவங்க குரூப் கலர் இருக்கணும், அவங்க கம்பெனி என்ன கலர் பிள்ளைகள் போட்டிருக்காங்களோ அதே கலர் போட்டிருக்கணும். அதுக்கு பேர் குரூப் கலர், இது ஸ்கார்ஃபுக்கு பேரே குரூப் ஸ்கார்ஃபுன்னு சொல்லுவாங்க, குரூப் கலர் போட்டிருக்கணும். அதேபோல் வாகுலும் குரூப் வாகுல் போட்டுக்கணும், குரூப்பில் என்ன வாகுல் போட்டுக்கிறாங்களோ அதே வாகுல் போட்டுக்கணும். இந்த ஸ்கார்ஃப் பார்த்திங்கன்னா என்ன பேட்டர்னில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் க்ரீன் பர்பிள் எல்லோ இல்லாத கலர்ஸை அந்த ஸ்கார்ஃபு போட்டுக்கணும். அதே சமயத்தில் உங்கள் டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் நீங்கள் போடக்கூடிய குரூப் ஸ்கார்ஃபை அப்ரூவ் பண்ணியிருக்கணும், அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இதை எப்படி போட்டுக்கணும், கழுத்தை சுற்றி போட்டுக்கணும், காலருக்கு மேலே போட்டுக்கணும், ஓன் ரவுண்ட் த நெக், ஓவர் த காலர் அண்ட் ஓவர் த எப்பாலெட்ஸ். சில பேருக்கு இந்த எப்பாலெட்ஸுக்கு உள்ளே போட்டுலாம் போட்டுக்கிறாங்க, அதுமாரி போடக்கூடாதுங்கிறது தான் தெளிவாக போட்டுக்கிறாங்க, ஓவர் த காலர் அண்ட் ஓவர் த எப்பாலெட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்ஸ் பார்த்திங்கன்னா கேமல் கலர் சாக்ஸ் போடணும். ஃபுட்வேர் பிளாக் கலரில் இருக்கணும், லெதராக இருக்கலாம் அல்லது கேன்வாஸாக இருக்கலாம், க்ளோஸ்டு ஷூவாக இருக்கணும், ஹை ஹீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது. அடுத்தது ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஹேர் கட்டியிருக்கணும், ஹேர் லாக் பண்ணியிருக்கணும், பிளாக் கிளிப் போட்டிருக்கணும். லாங் ஹேராக இருந்தால் நல்லா கட்டி மடித்து மேலே பிளாக் கிளிப் போட்டிருக்கணும், ஷார்ட் ஹேராக இருந்தால் போட்டு பேண்ட் போட்டுக்கலாம், ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக இருக்க வேண்டியது மெம்பர்ஷிப் பேட்ச், சென்டர் ஆஃப் த லெஃப்ட் ஸ்லீவில் அந்த மெம்பர்ஷிப் பேட்ஜை ஸ்டிச் பண்ணிக்கணும்.
அதே போல் வேர்ல்டு கைட் பேட்ஜு சென்டர் ஆஃப் த ரைட்டு ஸ்லீவில் தச்சுக்கணும். இதை இல்லாமல் நேம் ஸ்ட்ரைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பாரஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னு போட்டு நேஷ்னல் ஃப்ளாக்லாம் போட்டுருங்க பாருங்கள், அது ரைட் பாக்கெட்டுக்கு மேலே தச்சுக்கணும். ரைட் பாக்கெட்டுக்கு மேலே ப்ளவுஸ்லேயோ அல்லது கமீஸ் மேலேயோ இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்தது கைடு யூனிஃபார்மில் பார்த்திங்கன்னா ஷோல்டர் பேட்ஜ் ரெட் லெட்டர்ஸில் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கும். ஷோல்டர் எப்பாலட்ஸ் இருக்குல்ல அதுக்கு கீழே ரெண்டு பக்கமும் தச்சுக்கணும். அது கம்பெனியோட நேம் இருக்கலாம், டிஸ்ட்ரிக் நேம் இருக்கலாம், ஸ்டேட் நேம் இருக்கலாம். இதுக்கு பேர் ஷோல்டர் பேட்ஜ். என்ன நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு பயனுள்ள வகையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு காணொளியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.